பாவக்காய் வேணாம்னு சொல்கிறவங்க கூட கண்டிப்பாக வேணும்னு சொல்லி வாங்கி சாப்பிடுவாங்க. அவ்வளோ டேஸ்டியாக எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. பாவக்காயோட கசப்பு தன்மைனால தானே நம்ம சாப்பிட்றதே அவாய்ட் பண்ணிட்டோம். கசப்பு தன்மை தெரியாத அளவுக்கு எப்படி செய்யலாம், அது மட்டும் இல்லைங்க, இது வந்து சுகர் பேஷண்ட், அதை சுகர் பேஷண்ட்டுக்கு பிளட்டில் உள்ள சுகரை வந்து கண்ட்ரோல் பண்ணுது, அது மட்டும் இல்லாமல் இம்யூனிட்டி பூஸ்ட் பண்ணியும் கொடுக்குது. சின்ன குழந்தைங்களுக்குலாம் வயிற்றில் பூச்சிலாம் இருக்கும் இல்லையா, இது மாதிரி சாப்பிட்டோன்னா அது கூட வந்து செத்து போயிருன்னு சொல்லுவாங்க. இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. வெல்கம் டு மா ஜீனா குக்ஸ் சேனல். இன்னைக்கு எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் இன்னைக்கு மூணு பாவக்காவை எடுத்துட்டு மேலே உள்ள தோலெல்லாம் சீச்சிட்டு அதோட வந்து நம்ம ரெண்டு ஹாஃபாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டு அந்த சீட்ஸ்லாம் எடுத்துட்ட பின்னாடி இது மாதிரி குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுக்கிட்டேன். சாப் பண்ணிவிட்டு ஒரு பவுல் தண்டியாக தண்ணியில் வந்து ஒரு அரை ஸ்பூன் உப்பு, அரை ஸ்பூன் மஞ்சப்பொடியை போட்டுட்டு நல்லா வந்து கொஞ்சம் நேரம் தண்ணியில் அப்படியே ஊறட்டுங்க. அதோட ஒரு ஃப்ரைங் பேன் எடுத்துக்கோங்க, ரெண்டு ஸ்பூன் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு அரை ஸ்பூன் கடுகு உளுந்த பருப்பு போட்டு நல்லா தாளிச்சுக்கலாம். கடுகு உளுந்த பருப்பு நல்லா பொரிஞ்சிட்ட பின்னாடி ரெண்டு வரமிளகாவையும் சேர்த்துட்டு ஒரு அரை ஸ்பூன் வந்து கடலைப்பருப்பு, கடலைப்பருப்பையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிறலாங்க. அதோட ஒரு வெங்காயம், அந்த வெங்காயத்தையும் நல்லா சாப் பண்ணிவிட்டு இதோட சேர்த்துக்கிட்டு ஒரு கொத்து கருவேப்பிலையும் இதோட சேர்த்துக்கிறலாம். இதெல்லாம் நல்லா வந்து வெங்காயம் கொஞ்சம் பொன்னிறம் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கிறலாங்க. அதோட அந்த பாவக்காய் எடுத்து வச்சுருந்தோம்ல தண்ணியில் அதை வந்து நல்லா ஸ்வீஸ் பண்ணிவிட்டு புளிஞ்சு விட்டுட்டு இதோட சேர்த்துக்கிறலாம் தண்ணி இல்லாமல். இது மாதிரி செஞ்சு பண்ணுறதால நம்மளுக்கு அந்த கசப்பு தன்மை இல்லாமல் போயிடும். நல்லா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி கொஞ்சமாக ஊற்றிட்டோம், ஒரு கால் கப் தண்ணி ஊற்றிட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பையை போட்டுட்டு மூடி போட்டுடலாம். இது நல்லா வேகட்டும். அது வேகிறதுக்குள்ளே நம்ம ஒரு மசாலா ஒன்று ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு 50 கிராம் வந்து வேர்க்கடலை, வறுத்த வேர்க்கடலை தோலோடு தான் போட்டுக்கிட்டேன். ஒரு 6 கல் பூண்டு, 1/2 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் முழு தனியா, முழு மல்லி, இதெல்லாம் நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சிட்டு இப்போ இதோட சேர்த்துக்கிறலாங்க இந்த அரைச்ச பொடியை. ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். எங்கள் அம்மா வந்து நாங்கள் சின்ன வயசாக இருக்கோம்னாலாம் இது மாதிரி தான் செஞ்சு கொடுப்பாங்க. நாங்கள் பாவக்காய் வேணாம்னு சொல்கிற ஒரு சமயம் அதோட வந்து 1 ஸ்பூன் வந்து சில்லி பவுடர், வெறும் காரப்பொடி இருக்கு இல்லையா, அதுவும் இதோட சேர்த்துக்கிறலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இந்த மசாலாவும் இந்த பாவக்காவில் சேரணும். அப்போ வந்து நம்ம தண்ணி ஊற்றி ஏற்கனவே வேக வச்சுட்டோம். ஆனால் வந்து இந்த மசாலா வந்து பச்சை வாடையாக இருக்கிறதுனால நம்ம என்ன செய்வோம்னா, இப்போ வந்து இதுக்கு வந்து கொஞ்சோண்டு எண்ணெயும் ஊற்றிட்டு நம்ம வந்து ஒரு 1/2 ஸ்பூன் வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம், 1/2 ஸ்பூன் மஞ்சப்பொடியும் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிறலாம். அப்போ நான் கொஞ்சம் நல்லா முருகலாகவும் வந்துடும். இது மாதிரி கண்டிப்பாக செய்யுங்க, ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. அதோட மூடி போட்டு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு அப்படியே லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு எடுங்களேன். அதோடு நல்லா முறு முருண்டு சூப்பராக இருக்குங்க. பார்க்க உடனே சாப்பிடணும்னு தோணும். அதோட சின்ன சைஸு வெல்லம், வெல்லத்தை வந்து நல்லா கையால் மேஷ் பண்ணிவிட்டு அதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கோங்க. சாம்பார் சாதம் ரச சாதத்துக்கெலாம் ரொம்ப சூப்பராக பொருந்துங்க. இதே மெத்தடில் நீங்களும் செஞ்சு பாருங்கள். வேணான்னு சொல்கிறவங்க பெரியவங்கலேருந்து குட்டீஸ்லேருந்து எல்லாருமே சாப்பிடுவாங்க. அவ்வளோ சூப்பர் டேஸ்டியாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் டேக் கேர், டாடா பை பை. கண்டிப்பாக இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.